ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் தந்தைக்கு எஜமானன் என்று கூட கூறுகிறார்கள். எஜமானன் என்றால் மாலிக், அதிபதி. அந்த எஜமானரிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்பது பற்றி எதுவுமே பல குழந்தைகளுக்கு தெரியாது. எஜமானனை நான் எப்படி நினைவு செய்வது, அவரது பெயர் ரூபம் என்று கூட தெரியாது. எஜமானர் அல்லது அதிபதியோ முழு சிருஷ்டியின் அதிபதி ஆவார் அல்லவா? அவர் படைப்பு கர்த்தா ஆவார். நாம் படைப்பு, அவர் கர்த்தா. பாவ வாரிசுகளை அல்லது குழந்தைகளை படைக்கிறார், பிறகு அவர்களை தனது எஜமானராக ஆக்கிவிடுகிறார். குழந்தைகள் பிறகு தந்தையின் எஜமானராகி விடுகின்றனர். என்னுடைய தந்தையிடம் என்ன சொத்து இருக்கிறதோ அதற்கு நான் எஜமானனாவேன் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். குழந்தைகளின் சொத்திற்கு நான் எஜமானனாவேன் என்று தந்தையோ கூற மாட்டார். இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். அறிவுள்ள குழந்தைகளே புரிந்து கொள்ள முடியும். புத்தி தூய்மையாக இல்லை என்றால் அதில் ஞான ரத்தினங்கள் நிலைத்திருக்க முடியாது. ஆகவே தேகி அபிமானி ஆத்ம உணர்வுடையவராக ஆகும் பொழுதுதான் புத்தியில் கூட இந்த ஞான ரத்தினங்கள் நிலைத்திருக்க முடியும். ஓம் சாந்தி. 13/12/2021 இன்றைய சோமான், நான் மாயாவை வென்று உலகை வென்றாத்மா. விளக்கம் பார்ப்போம். எப்படி தந்தை மீது சிநேகம் உடையவராக ஆகி உள்ளீர்களோ அதே போல தந்தையை துணையாக ஆக்கிக் கொள்வீர்கள் என்றால் மாயை தூரத்திலிருந்தே மூச்சு அடைந்துவிடும். உன்னிடமே உண்பேன், உன்னிடமே அமருவேன், உன்னிடமே ஆத்மாவை மகிழ்விப்பேன் என்று ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வாக்குறுதியின்படி உங்கள் முழு தினசரியில் ஒவ்வொரு செயலையும் தந்தையுடன் கூட செய்தீர்கள் என்றால் மாயை தொந்தரவு கொடுக்காது, மாயையின் அழிவு ஏற்பட்டுவிடும். எனவே துணைமனை எப்பொழுதும் கூட வைத்திருங்கள். துணையின் சக்தி மூலமாக அல்லது சந்திப்பில் மூழ்கியிருப்பதால் மாயையை வென்றவர்கள் உலகை வென்றவர்களாகிவிடுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என்றைய முரளியை தந்தை கூறுகிறார், முதல் நம்பர் குறை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். முதல் நம்பர் குறை என்பதே ஸ்ரீமத்படி நடப்பதில்லை. ஸ்ரீமத் மூலமாகத்தான் சிறந்தவராக முடியும். ஸ்ரீமத்தை ராஜயோகத்தை கற்பிக்கிறது. ஸ்ரீ என்றால் நிராகார பகவான் கூறுகிறார். எனவே ஞானக்கடல், பதீத பாவன், பரம்பிதா பரமாத்மாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று பாருங்கள். ஆகவே யாருடைய புத்தி தூய்மையாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் தாரணை கூட ஆகும். ஏனெனில் குறைபாடுகள் நிறைய இருக்கிறது. எனக்குள் நிறைய குறைபாடுகள் உள்ளன என்று முதலில் உணர வேண்டும். முதல் நம்பர் குறையே ஸ்ரீமத் படி நடக்காததுதான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 13/12/2021 அவ்யக்த சமிக்கை என்னவென்று பார்ப்போம். எப்போது கர்மங்களின் கணக்கு வழக்கு அல்லது எந்த ஒரு வீணான சுபாவ சம்ஸ்காரத்திற்கு வசமாவதில் இருந்து விடுபடுகிறீர்களோ அப்போது கர்மாதீட்டு நிலையை அடைய முடியும். எந்த ஒரு சேவை கூட்டாக இருப்பது அல்லது இயற்கையின் சூழ்நிலை உங்கள் மனநிலை அல்லது உயர்ந்த ஸ்திதியை அசைக்கக்கூடாது. இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பதுதான் கர்மாதீத நிலையின் அருகாமையாகும். இந்த பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறீர்களா என்று தந்தை கேட்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எப்பொழுதுமே யோகி ஆத்மா நன்றாக முன்னேற்ற கிளையில் போக வேண்டும் என்றால் நம்முடைய உண்மையான சுய தர்மத்தில் நிலைத்திருந்து பரமாத்மாவை நினைவு செய்யும் பொழுது ஆத்மா சக்திசாலியாகிவிடுகிறது. அந்த சக்தி நமக்கு எப்படி கிடைக்கிறது? பரமாத்மாவை நினைவு செய்யும் பொழுது சர்வசக்திவானவர் அவரிடமிருந்து நமக்கு
அனைத்து சக்திகளும் கிடைக்கிறது. அதிலும் பீஜ ரூபத்தில், விதை ரூப ஸ்வரூபத்தில் நாம் நிலைத்து விடும் பொழுது நம்மை நாம் உணர்ந்து நம்முடைய சுய தர்மமாகிய ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்து பரமாத்மாவை நினைவு செய்யப்படும் போது புள்ளி, தன்னை ஒரு புள்ளி வடிவான ஆத்மா என்று நினைத்து பரமாத்மாவையும் புள்ளி வடிவத்தில் நினைவு பண்ணப்படும் போது நம்முடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிறது. திருப்தியான யோக நிலையை அனுபவம் செய்த அனுபவம் உண்டாகும். கட்டாயம் நமக்கு சதா ஈஸ்வரிய போதை இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு இன்று விகாரி உலகமாக இருக்கிறது, எல்லையற்ற விகாரம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. முழு உலகத்திலும் அதனால் துக்கம், துக்கம் எங்கு பார்த்தாலும் துக்கம். துக்கம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை தூய்மை நிறைந்தவர்களாக ஆக்குவதற்காக மற்றவர்களுக்கு பாசமானாக இருந்து சக்திகளை கொடுத்து அவர்களை தூக்கிவிடவும், பரமாத்மா பக்கம் அவருடைய புத்தியை திருப்புவதற்கும் விஸ்வ நன்மைக்கான காரியத்தை தந்தை மிக கருணையோடு இந்த நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்கும் நமக்கு புதிய பிறப்பு கொடுத்திருக்கிறார், புனர்ஜென்மம் கொடுத்திருக்கிறார். இதே உடலில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது நாம் நினைத்து பார்த்தோமா? கடவுள் வருவார், நம்மை சந்திப்பார். நாம் கூட பக்தி மார்க்கத்தில் இருக்கும் பொழுது எல்லையற்ற விகாரிகளாகத்தான் இருந்தோம். ஞானம் கிடைக்காத வரையில் பக்தி செய்திருந்தாலும், ஒருபுறம் பக்தியில் நீந்தி வந்தாலும், ஆழ்ந்த பக்தியில் இருந்தாலும் மறுபுறம் விகார வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதனால் துக்கம் நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் பக்தி செய்து செய்ய எவ்வளவு செய்வோமோ அவ்வளவு விகாரியானதால் துக்கம் தொடர்த்தியது. இந்த விழிப்புணர்வெல்லாம் கொடுத்து நமக்கு இன்று புரிய வைத்து முதல் அடி ஒரு அடி எடுத்து வைத்தோம். தூய்மையாக வாழ முடியுமா என்ற எண்ணம் வந்தபோதும் பரமாத்மாவை நினைவு செய்து செய்து வர வர தூய்மையாக வாழ்வதில் தான் நமக்கு சந்தோஷமே ஏற்பட்டுவிட்டது. உண்மையான சுகம், அதீந்திரிய சுகம் அனுபவம் ஆகிறது. அதனால் நாளுக்கு நாள் நமக்கு முன்னேற்றம் உண்டாகிறது. அதற்கு எல்லாம் ஆதாரம் ஆத்மாவை பற்றிய சிந்தனை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கிறார். ஆத்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். நீ இந்த சரீரம் அல்ல, அழிவற்ற ஆத்மா, தூய்மையான ஆத்மா, சுகஸ்வரூபமான ஆத்மா, அன்பின் வடிவேவான ஆத்மான்னு ஏழு நிலைகளையும் உணர்த்துகின்றார். ஏழு தன்மைகளும் உணர்த்துகின்றார். அதனை சற்று சிந்தித்து வருவோமானால், உட்கார்ந்தே செய்யணும்னு அவசியம் இல்லை. காரியங்கள் கர்மக்ஷேத்திரம், இந்த கர்மக்ஷேத்திரத்தில் காரியங்கள் ஆற்றாமல் இருக்க முடியாது. போக போகின்ற இடம்தான் குருக்ஷேத்திரம். ஆகவே நாம் அங்கு செல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் பகவானுடைய மகா வாக்கியமும் விலைமதிப்பற்ற ரத்தினங்களாக இருக்கிறது. ஆத்மாவை அமிர்த வேளையில் ஞான ரத்தினங்களால், தெய்வீக குணங்களால், அஷ்ட சக்திகளால், தூய்மை என்ற பவரால் நிரப்புகின்றார். அவ்வளவு பெரிய காரியத்தை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அமிர்த வேளை யோகத்திற்கு சிறப்பான மகத்துவம் உண்டு. நாம் இதை உணர்ந்து எனக்காக தந்தை வந்து காத்திருக்கிறாரே, அவர் காத்திருக்கும் வேளையில் நான் இன்னும் உறங்கலாமா என்ற நினைவில் தூங்கினோம் என்றால் எழுப்புவதும் அவருடைய கடமையாகவே ஆகிவிடுகிறது. விழிப்புணர்வு வருகிறது, சந்தோஷமாக வருகிறது. இந்த நேரம் என்னுடைய நேரம் அல்ல, என் தந்தையிடம் இருந்து அலங்காரமும் ஆஸ்தியையும் பெறுவதற்கான சமயம் இது. இதை நான் எந்த ஜென்மத்தில் பிறந்து அடைய முடியும்,
இப்பிறவியை விட்டால், இந்த சமயத்தை விட்டால் அதோடு மகா விநாசமும் வந்துவிடப் போகிறது. 21 பிறவிகளுக்கான சக்தியையும் தெய்வீக குணங்களையும் நான் நிரப்புவதற்காக இந்த சமயத்தை விடலாமா என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியோடு எழுந்து நினைவில் அமர வேண்டும். அந்த நினைவினால்தான் எந்தளவுக்கு பிஸியாக ஆர்வமுடன் அமர்ந்து தந்தையுடன் பேச வேண்டும். எப்பொழுதுமே ஞானம் கேட்கும் போதோ படிக்கும் போதோ மாயை வருவதில்லை. யோகத்தில் தான் கடினமான முயற்சி தேவைப்படுகிறது. ஏனெனில் மாயா நம்மை அவ்வளவு சீக்கிரம் விடுவதில்லை. மாயாவின் குழந்தையாகவே வளர்ந்து வந்தோம். இப்பொழுது பரமாத்மாவின் மடியில் உட்கார ஆரம்பித்ததும் மாயா விடாது. தடைகளை சந்திக்க விடாமல் பண்ணும். ஆனால் நம்முடைய பயிற்சியும் நிச்சய புத்தியும் உறுதியும் இருந்தால் மாயாவே தானாகவே விலகிவிடும். தடையற்ற யோகாவும் ஆகிவிடும். யாருடைய சக்தியால்? பரமாத்மா கொடுக்கின்ற சக்தியால். ஆகவே அப்பேற்பட்ட நாம் சுய தர்சன சக்கரதாரி ஆக வேண்டும். அந்த சுய சக்கரதாரி சுய தர்சனத்தை நாம் எப்படியெல்லாம் சுற்றி வந்தோம் இந்த சிருஷ்டியில் முதன் முதலாக இருந்து வாருங்கள், சங்கமயுகத்தில் இருந்து வாருங்கள். 5 சொரூபத்தையும் நினைவு ஒரு நிமிடம் கூட நினைவு பண்ணி பாருங்கள். சங்கமயுகத்தில் தான் பரமாத்மா வந்து நம்மை சந்தித்து உத்தமமான புருஷர்களாகிறார். உத்தமத்திலும் உத்தமமான, அப்படி என்றால் என்ன? தூய்மையிலும் தூய்மையான புருஷோத்தமர்கள். அப்படிப்பட்ட பிராமணர்களாக ஆகி இந்த ருத்ர ஞான யஜ்ஞத்தில் அமர்த்துகின்றார். உண்மையிலேயே நான் கலியுக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பிராமணனாக ஜென்மம் எடுக்க வேண்டும், கோயில்களில் நின்று மனமுருகி பாடி அழுகும் பொழுதெல்லாம் மனதிற்குள்ளே இன்னொரு பிறவி இருக்கும், ஆனால் நாம் ஐயராக பிறக்க வேண்டும். ஐயிருந்தால் சொல்லும் பிராமணர்களை ஐயராக பிறக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளை தொட்டு அபிஷேகங்கள்லாம் செய்கிறார்களே, நாம் கூட அந்த மாதிரி பிறவி எடுக்க வேண்டும். ஏன் இவ்வளவு ஞானம் கிடையாது? அவர்கள் மிகுந்த பாக்கியசாலி, நாம் எங்கேயோ தூர நிற்கின்றோம், கருவறைக்கு கூட செல்ல முடியவில்லை. அது காரணம் எல்லாம் தெரியாது அப்பொழுது. ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டோம். கடவுளுடைய அருகில், மிக அருகில் செல்ல வேண்டும் என்றால் தூய்மைதான் இந்த வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். அக விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது. ஆம், நம்மிடம் ஏற்றது விகார வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பித்தது. ஆத்மா தூய்மையற்ற வாழ்க்கையில் நீந்தி வந்ததால் தான் இவ்வளவு துக்கம் வந்தது. நாம் இது தெரியாமல் கடவுளையே எல்லாவும் பழிகளையும் போட்டு வந்தோம். நீ ஏன் எனக்கு இவ்வளவு துக்கத்தை தந்தாய்? உன்னை நான் இவ்வளவு வணங்கியும் நீ வந்து பாராமுகமாய் இருக்கின்றாயே என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தோம். அந்த புலம்புதல் எல்லாம் புள்ளியாகிவிட்டது. ஏனென்றால் நாம் அந்த தவறுகளை செய்திருந்தோம், அஞ்ஞானி இருத்தியிருந்தோம். ஆகவே காரிருள் முழு சிருஷ்டியிலே பாருங்கள், சுற்றி பாருங்கள். எப்பொழுது கடைசி பிறவியில், கடைசி நேரத்தில், சங்குறுகிய சங்கம யுகத்தில் பகவான் வந்து நரகத்தை சொர்க்கமாக்குகின்ற மிகப்பெரிய காரியத்தை, யாரெல்லாம் தேவதைகளாக இருந்தோமோ அவர்களேதான் இன்று எல்லையற்ற சிகாரிகளாக மாறி அசுரர்களாக மாறியிருக்கின்றோம் என்பது அவருக்கு கருணைக்கு பிறக்கிறது நம் மீது.
எப்பொழுது உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்த குழந்தை இன்று தாழ்ந்த நிலையில் இருப்பதை பார்த்து அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவரை முதன் முதலாக சந்திப்பது கூட நாம் தான் சந்திக்கிறோம். நம்மை தான் வாரி எடுத்து தன் மடியில் வைத்து நம்முடைய ஆத்மா என்ற மூன்றாவது கண்ணை திறக்க வைத்து ராஜயோகம் கற்பிக்கின்றார், கல்வி கற்பிக்கிறார் ஆத்மாவுக்கு. சரீரத்தின் மூலம் தாரணை செய்கிறோம். எவ்வளவு ஆழமான விஷயம். சிந்தித்து பார்க்க பார்க்கத்தான் நமக்கு ஈஸ்வரிய போதை உண்டாகும். உதாரணமாக ஒன்றும் இல்லை, ஒரு குடிகாரர் உடல் சுகத்துக்காகவே தான் செய்வது தவறு என்று தெரிகிறது, அதனால் வீட்டிலும் மதிப்பில்லை சமுதாயத்திலும் மதிப்பில்லை. ஆனால் அவரிடம் பல நல்ல குணங்கள் இருக்கிறது. அத்தனையையும் அந்த ஒரு தவறு, குடிக்கின்ற பழக்கம் கெடுத்து விடுகிறது. அவர்களாவது பாருங்கள், அந்த போதை இல்லாத நேரத்தில் மற்ற குணங்களை பிறருக்கு உதவி செய்வது, கருணை காட்டுவது எல்லாம் இருக்கிறது. பல நற்குணங்களும் ஒரே ஒரு தீய பழக்கத்தால் கெட்டு விடுகிறது. அதே போன்றுதான் நம்முடைய குணங்கள் எல்லாம் மாறிவிட்டிருந்தது. அதனால் ஈஸ்வரிய போதை ஞான அமிர்தத்தை கொடுத்து கொடுத்து நம்முடைய விஷயமெல்லாம் நீக்க ஐந்து விகாரங்களில் நீந்தி வந்தோம், விஷத்தை அருந்தி கொண்டிருந்தோம். அதிலிருந்தெல்லாம் தூர விலகி தானாக அமிர்தத்தையே தினம் தினம் குடிக்க வேண்டும் என்ற போதை உண்டாகிவிட்டது. குடிகாரர்களுக்கு எப்படி உண்டாகிறது, எப்பொழுது அந்த நேரம் வரும், அதை எப்படி குடித்து உலக துக்கத்தை மறப்போம், அதில் நீந்துவது அவர்களுக்கு ஒரு சுகமாக இருக்கிறது, அல்ப கால சுகம். அந்த போதை நீங்கியவுடன் துக்கம் தொடர்கதையாகிறது. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. ஈஸ்வரிய போதை நாளுக்கு நாள் முன்னேற்ற கலையில் நம்மை அழைத்து செல்கிறது. மீண்டும் மீண்டும் அவருடைய தொடர்பிலே நெருக்கத்திலே உட்கார்ந்தே பண்ண போவதில்லை. ஒரு நாளைக்கு சுய தர்சன சக்கரதாரி ஆகி பாருங்கள். உதாரணத்திற்கு தான் இதை போடுகின்றேன். எத்தனையோ சப்ஜெக்டுக்கு தன்னை பற்றியே சுற்றி பாருங்கள். ஆத்மாவை பற்றியே, இந்த ஆத்மா எப்படி தூய்மை இழந்து விட்டது, சங்கமைபத்தில் வந்து தந்தை கொடுத்தார் ஆத்மாவுக்கு இந்த ஞான அமிர்தம். அமிர்தம் என்றும் சொல்லலாம், ஞான அலங்காரம் செவிக்கிறார். எப்படி எப்படி உங்களுக்கு பாவனை உண்டாகிறதோ அப்படியெல்லாம் இறைவனோடு பேசுவது கூட, அவரை பற்றி சிந்திப்பது கூட யோகம்தான். மாயா பிறகு தானாகவே விலகிவிடும். அவை அப்படி சிந்திக்கும் போது ஒரு உதாரணத்துக்கு சுய தர்சன சக்கரதாரியாக வருகின்றோம். சிருஷ்டியின் ஆரம்பத்தில் பாருங்கள், சத்யுகம் திரேதா யுகம் இரண்டு யுகமும் தெய்வீக குணங்கள் நிறைந்து தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்துதான் வந்தோம். கடினமானதல்ல, இயற்கையான சூழ்நிலையிலேயே அதனையெல்லாம் கடைபிடித்து வந்தது அரசர் முதல் பிரஜைகள் வரையில். அதனால்தான் பூஜைக்குரிய தேவதைகள் அங்கு கோயில்களோ பக்தி மார்க்கமோ பூஜைகளோ எதுவுமே கிடையாது. ஒவ்வொருவரும் நடமாடும் தெய்வங்களாகவே வாழ்ந்து காட்டினர். அதனால்தான் இன்று கூட துவாபர யுகத்தில் அவர்களுடைய நினைவு சின்னங்கள் எப்பொழுது ஒரு ஆத்மா முழு உயர்ந்த நிலையில், அதாவது சத்தோப்பிரதான நிலையில், ஆத்மாவின் சுய தர்ம ஞானம் கூட கிடையாது சத்தியுகம் திரேதாயுகத்தில், சங்கம யுகத்தில் பெற்ற ஞானத்தின் மூலமாக தாரணை செய்து செய்து ஆத்மா தன்னை தூய்மையாக்கி அதில் பரமாத்மா நினைவில் கிடைக்கப்பெற்ற குணங்கள் சக்திகள் எல்லாம் நிரப்பிக்கொண்டு எடுத்து செல்வதால் அந்த நிலையில் ஆத்மா தூய்மையான சரீரம் கூட கிடைக்கிறது. எவ்வளவு ஆழமான சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள். இதனையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது மாயைக்கு இடமே இல்லை. உட்கார்ந்தே நினைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. கர்ம யோகியாயிருங்கள், இல்லறத்தில் இருங்கள், குமாரர்களாக இருங்கள், குமாரிகளாக இருங்கள், எல்லோருக்கும் ஒரே வழிதான்.
தூய்மைதான் அஸ்திவாரம், தூய்மை இல்லாமல் வாழ முடியாது என்ற எண்ணம் உங்களுக்கு, அது ஒரு பலவீனமான எண்ணம். வாழ்ந்து காட்டி இருக்கிறீர்கள், உணர்த்துகின்றார். குழந்தாய், நீ தேவகுலத்தை சேர்ந்த ஆத்மா, இன்று அசுர ஆத்மாவாக மாறிவிட்டிருக்கிறாய். பார், உன்னை நீயே பார், உன்னுடைய ஆத்மாவின் சுயஸ்வரூபத்தை பார். அப்பொழுதுதான் திரும்பி பார்த்து உணர்கின்றோம். சிந்திக்க சிந்திக்க அந்த உணரும் திறன் அதிகமாகும். அப்பொழுது விழிப்புணர்வு உண்டாகும். விழிப்புணர்வு வந்தவுடன் அந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் எழும். அதன் பிறகு அதுவே ஒரு போதையாகும். அதுவே பரமாத்மாவின் அருகில் கொண்டு செல்லும். பரமாத்மாவை அனைத்து சம்பந்தங்களாகவும் நாம் அனுபவம் செய்ய 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 அவர் தனியாக இருப்பதாகவே தோன்றாது. நம்மோடு இணைந்து என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்றார். அவர் கொடுத்த இந்த இடம், அவர் என்னோடு வாழ்வதால் இந்த இடம் கூட ஒரு ஆசிரமமாக இருக்க வேண்டும். என்னுடைய தூய்மையான எண்ணங்களால் இந்த இடம், துவாபர யுகத்தில் ரிஷிகள் எல்லாம் காட்டில் சென்றால் கூட, குடிசை அமைத்து கொண்டிருந்தாலும் கூட தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினர். இல்லறவாசிகளாக கூட சில முனிவர்கள் இருந்ததாக கதைகள் மூலம் சித்தரித்திருக்கின்றனர். எல்லைக்குட்பட்டதோ எல்லைக்கு அப்பாற்பட்டதோ நடந்ததோ கற்பனையாக எழுதப்பட்ட காவியங்களோ, அதிலே ஒரு சில தர்மங்கள் உணர்த்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் நடந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையைத்தான் சித்திரங்களாக அந்த துவாபர யுகத்தில் கதைகளாக புராணங்களாக எழுதுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே இதனையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து, இவ்வளவு உயர்ந்த தேவ ஆத்மாக்களாக இருந்த நாம், அதற்கேற்ற செல்வங்களும் நிறைந்திருந்தன, தங்க மாளிகைகளும். எப்பொழுது ஆத்மா தூய்மையாகவும் தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களாக இருக்கின்றோமோ, சரீரமும் தூய்மையாக கிடைக்கிறது, அழகாக கிடைக்கிறது. அதே நேரத்தில் வாதாவரண் வாயு மண்டலமும் அவ்வளவு சதோ பிரதானமாக, எப்பொழுது சதோ பிரதானமாக இருக்கிறதோ, அந்த செல்வங்கள் கூட தங்க மாளிகைகளில் வாழ்கின்றோம். எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை! அதனால் அனைத்து ஆன்மீக செல்வங்களும் தானாகவே நிறைந்திருக்கிறது, கொண்டு வருகிறது ஆத்மா. அன்பு, அமைதி, ஆனந்தம், வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் நிறைந்திருந்த நாமே துவாபர யுகம் வரும் பொழுது, சுற்றி வாருங்கள், கீழே இறங்கி வாருங்கள், துவாபர அரைக்கல்பம் அந்த வாழ்க்கை வாழ்ந்துதானே காட்டியிருந்தோம். யதார்த்த ரீதியில் கஷ்டப்பட்டா இல்லையே? அப்படி இருந்த நாம் துவாபர யுகத்தில் வந்தது தான் விகார வாழ்க்கை ஆரம்பித்து விட்டோம். காம குரோத லோபமோக, அதனால் தேக அபிமானம் தான் அனைத்திற்கும் மூல காரணம். தேக உணர்வில் வந்ததால் விகாரிகளாக ஆனோம். அப்பொழுதுதான் பக்தியை துக்கம் தொடர்கிறது. எப்பொழுது விகாரத்தில் செல்ல ஆரம்பிக்கின்றோமோ துக்கம் தொடர்கிறது. ஆரம்ப ஸ்டேஜ் அது. பிறவி பிறவிக்கு 63 பிறவி. எப்பொழுது துவாபர யுகத்தில் இருந்து கலியுகம் முடிய 63 பிறவி, விகாரிகளாக எல்லையற்ற விகாரிகளாக இப்பொழுது கலியுக இறுதியில் ஆறிவிட்டோம். ஆகவே துக்கமும் எல்லையற்றதாக ஆகிவிட்டது. அப்பொழுது தான் கூவி கூவி கதறி கதறி அழுகின்றோம். பக்தியும் ஆழமாக செய்கின்றோம். பக்தியின் பலனை வழங்குவதற்காக தந்தை ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்து பூமியில் பிரேரணையாக சொல்கின்றார். ஆகாயத்திலிருந்து தூண்டுதலை கொடுக்கின்றார். இல்லையே, எப்பொழுதுமே காலேஜில் கூட மாணவர்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கணும்னா வீட்டை விட்டு ப்ரொஃபஸர் என்ன பண்ணணும், காலேஜுக்கு வந்து மாணவர்கள் முன்னால் நிற்க வேண்டும். இது கூட ஒரு ஆன்மீக கல்வி, ராஜயோக கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக
எனக்கு கூட இந்த டிராமாவில், இந்த முழு சிருஷ்டியில், இந்த சங்கமயத்தில் மட்டும் வர வேண்டும் என்ற பாற்று இருக்கிறது. அதனால் என்னுடைய நேரப்படி என்னை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்படி வந்திருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த எண்ணம் எனக்கு தோன்றியவுடன் இங்கே இறங்கிவிடுகின்றேன். ஒரு வினாடி கூட ஆவதில்லை. என்னுடைய நேரப்படி எப்பொழுதெல்லாம் அதர்மம் உச்சகட்டத்தில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சொர்க்க விநாசமும் வருகிறது, படைப்பும். இரண்டு காரியத்தையும் தந்தை செய்விக்கின்றார். அவருடைய காரியத்திற்கு நம்மைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். அவருடைய மகா பெரிய காரியத்திற்கு மனிதர்களால் செய்ய முடியாத காரியத்தை செய்கின்றார். அவருக்கு வலதுகரமான குழந்தைகளாக தூய்மையான உலகத்தை படைக்க, தூய்மையான பிராமணர்களாக, உத்தமத்திலும் உத்தமமான புருஷோத்தம பிராமணர்களாக, நமக்கு பாருங்க, சூத்திரர்களாக இருந்த நம்மை பிராமணர்களாக்கி பிராமணனில் இருந்து தேவதா ஆக்குகின்றார். அதற்குரிய தகுதி எப்படி, படிப்பு எப்படி, குணங்கள் எப்படி மாற்றிக்கொள்ளணும், அந்த வழிகாட்டியாக இருந்து, சிறந்த ஆசிரியராக இருந்து நமக்கு எவ்வளவு அழகாக கற்பித்து ராஜயோகி நிலையில் நிறுத்துகின்றார். அவரவர் கற்றுக் கொடுப்பது அனைவருக்கும் ஒரே கல்விதான், ஒரே வழிதான். முயற்சியில் நாம் வரிசை கிரமமாக பதவியை பெறுகின்றோம். எந்த அளவுக்கு அந்த படிப்பு கூட படிக்கிறாங்களோ அதுக்குரிய பதவி அடைகிறார்கள். நாம் கூட இந்த கல்வி கூட அப்படித்தான். ஆகவே இந்த கல்வி இதை சுற்றி வந்து பார்த்தீர்கள் என்றால், எப்படியெல்லாம் தேவதைகளாக இருந்த நாம் எப்படியெல்லாம் அசுர நிலைக்கு வந்துவிட்டோம், மீண்டும் இப்பொழுது புருஷோ அத்தனை பிறவியிலும் அத்தனை யுகத்தை விட இந்த சங்கம யுகத்திற்கு புருஷோத்தம சங்கம யுகம், ஆத்மா உத்தமமாகின்ற சிறிய பகுதி, அந்த சிறிய பகுதியிலேயே முழு சிருஷ்டிக்கான கல்வியையும் நமக்கு கற்றுக் கொடுத்து விடுகின்றார். மனிதர்களால் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. தந்தை வந்துத்தான் நமக்கு ஆசிரியராகவும் சத்குருவாகவும் தந்தையாகவும் ஒருவரே, அங்கெல்லாம் தனித்தனி இவர்கள் பார், இவர் ஒருவரே நமக்கு அத்தனை ரூபங்களிலும் இருந்து நமக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிறார். நாம் செய்த மகா பாக்யம் இறைவனை இங்கேயே சந்தித்தது தான். இப்படி சுற்றி பாருங்கள், நம்முடைய பிறப்புகளை நினைத்து பாருங்கள், நம்முடைய விளையாட்டை, சுகம் துக்கம் நிறைந்த விளையாட்டை பாருங்கள். எப்படியெல்லாம் சுற்றி வந்தோம், நம்முடைய மூச்சையை தெளிவித்தது ஞானம் என்ற சஞ்சீவி மூலிகைத்தான். இதைத்தான் அங்கு லக்ஷ்மணனுக்கு ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்து மூர்ச்சையை தெளிவித்தார். இங்கே கூட எப்பொழுது மூர்ச்சை ஏற்பட்டு விடுகிறது, பழைய கணக்கின்படி டெஸ்ட் சோதனை தாள்கள் வரும்பொழுது தான் நம்கிட்ட சக்திகள் இல்லாத போது மூர்ச்சித்து விடுகின்றோம். உடனே அந்த ஞானம் என்ற இதுவை நாம் அருந்தும் பொழுது அமிர்தத்தை மூச்சை தெளிவிந்து விடுகிறது. அதனால் ஞானத்தை சஞ்சீவி மூலிகை என்று தந்தை கொடுத்து நம்முடைய மூச்சையை தெளிவிக்கின்றார். ஆகவே இப்படியெல்லாம் சுற்றி பார்க்க பார்க்கத்தான் நமக்கு புத்துணர்வு ஏற்படும், புத்துணர்ச்சி ஏற்படும். இன்னும் வேகமாக நினைவு செய்ய ஒரு ஆனந்தம் வரும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 13/12/2021 சாகார முரளி ஞான சிந்தனை. ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகும் பொழுதே ரத்தினங்கள் நிலைத்திருக்க முடியும். குழந்தைகள் என்னுடைய சொத்திற்கு எஜமானர் ஆவார்கள் என்று தந்தை புரிந்திருப்பார். மிகவுமே தாரணை செய்வதற்குரிய விஷயங்கள் ஆகும். தாரணை ஆவதில்லை ஏனெனில் குறைபாடுகள் இருக்கின்றன. எனக்குள் நிறைய குறைபாடுகள் உள்ளன என்று உணர வேண்டும். முதல் நம்பர் குறையாவது ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. ஸ்ரீமத் மூலமாகத்தான் சிறந்தவராக வேண்டும்.
பவித்திரமாக இருக்கும் பொழுதுதான் புத்தியின் பூட்டு திறக்கிறது. சீமத்தில்லை தவறான வழி பதீதமாக இழந்தவர்களாக ஆக்கிவிடுகிறது. சன்னியாசிகள் பாவனமாக ஆக வேண்டும் என்பதற்காக விகாரங்களை துறக்கிறார்கள். மற்றவர்களோ ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய பக்தர்களாக இல்லை. பாரதவாசி கணக்கு வைகுண்டம் மிகவும் பிரியமானதாகப்படுகிறது. சத்தியுகமாக இருக்கும் பொழுது புனர்ஜென்மம் கூட சத்தியுகத்தில் எடுப்பார்கள். திரேதாவில் வரும்பொழுது புனர்ஜென்மம் கூட திரேதாவில் எடுக்கிறார்கள். துவாபரயுகத்தில் வரும்பொழுது புனர்ஜென்மம் கூட துவாபரயுகத்தில் எடுப்பார்கள். கலியுகத்தில் இறப்பவர்கள் சத்தியுகத்தில் புனர்ஜென்மம் எடுக்க முடியுமா என்ன? சொர்க்கத்தில் ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இது படிப்பை பொறுத்தது. இன்னார் நிர்வாண நிலையை அடைந்தனர் என்று பொய் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். வந்தனம் அனுபவமோ பாபா தெரியவில்லையே என்று நிறைய பெண் குழந்தைகள் எழுதுகிறார்கள். வழிமுறைகள் கூறுங்கள். அந்த நேரம் வரும்பொழுது வந்தனம் அறுபட்டு விடும் குழந்தைகளே என்று பாபா கூறுகிறார். பாபா என்ன செய்ய முடியும்? ஒரு பந்தனம் வேண்டுமானால் விடுபட்டு விடும். பிறகு குழந்தைகள் ஆகியோர் மீது மோகம் ஏற்பட்டு விடுகிறது. அனைத்திலிருந்தும் புத்தியை நீக்குவதில் மிகவுமே உழைப்பு பிடிக்கிறது. ஒரு சிலரோ இன்னுமே அதிகமான மோகத்தில் வந்து விடுகிறார்கள். நிறைய பேர் மோகத்தில் தொங்குகிறார்கள். நீங்கள் ஒரு தந்தையிடம் மோகம் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் தாரணையாகும் என்று பாபா கூறுகிறார். ஒரு சிலரால் ஞானம் எடுக்க முடியவில்லை என்றால் ஓடிப்போய் விடுகிறார்கள். பிறகு அவப்பெயர் ஏற்பட்டு விடுகிறது. நாடகத்தில் முந்தைய கல்பத்திலும் இவ்வாறு நடந்திருந்தது. எந்த வினாடி கடந்து விட்டதோ அது டிராமா. சொல்வதால் மற்றவருக்கு நன்மை கூட ஏற்பட்டு விடலாம். சுயம் செய்யவில்லை என்றால் விழுந்து விடுவார். இப்படி கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய சன்னியாசிகள் கூட இவ்வாறு இருக்கிறார்கள். நிலைக்க முடியவில்லை என்றால் இல்லறத்திற்கு சென்று விடுகிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 13/12/2021 காலை முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்றால் ஸ்ரீமத்படி முழுமையாக நடக்கவும். ஸ்ரீமத்படி நடக்காமல் இருப்பதே எல்லாவற்றையும் விட பெரிய குறையாகும். கேள்வி: எந்த குழந்தைகளின் குரல் அடைத்து போய்விடுகிறது, புத்தியிலிருந்து ஞானம் வெளியேறி விடுகிறது? பதில்: யார் போக போக அபவித்திரமாக தூய்மை இழந்து விடுகிறார்களோ, படிப்பை விட்டுவிட்டு தந்தையை கைவிட்டு விடுகிறார்களோ, அவர்களுடைய புத்தியிலிருந்து ஞானம் வெளியேறி விடுகிறது. நிர்விகாரி ஆகாத வரையும் அவிநாசி ஞானம் புத்தியில் பதிய முடியாது, புத்தியின் பூட்டு திறக்க முடியாது. பதீதமாக தூய்மையற்றவர்களாக ஆகுபவர்களின் உணவு பழக்கங்கள் கூட அசுத்தமாக ஆகிவிடுகிறது. அவர்கள் மாயாவி மனிதர்களுடன் போய் சேர்ந்து கொண்டு விடுகிறார்கள். பிறகு குரலே அடைந்து போய்விடுகிறது. யாருக்குமே அவர்களால் ஞானத்தை கோர முடியாது. பாடல்: உன்னை அடைந்து நாங்கள். ஓம் சாந்தி. இந்த பாடலை யார் பாடிக்கொண்டிருக்கிறார்கள்? யார் தந்தையிடம் நின்று மூன்று உலகங்களின் அரசாட்சியை பெற்றுவிட்டு இருக்கிறார்களோ, உங்களிடமிருந்து என்னவெல்லாம் கிடைத்துள்ளதோ அவற்றை யாருமே அகற்ற முடியாது. உங்களை யாருமே அகற்ற முடியாது. அதாவது காலன் உங்கள் உயிரை பெற்றுத்தர முடியாது, எடுக்க முடியாது. உங்களது ராஜ்யத்தையும் யாரும் எடுக்க முடியாது. நாம் அப்பேற்பட்ட எஜமானரிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். தந்தை வந்து குழந்தைகளுக்கு சலாம் வணங்குகிறார். சலாம் மாலேக்கம், குழந்தைகளே மாலேக்கம் சலாம் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். ஒரே ஒரு எல்லையில்லாத தந்தை உங்களுக்கு எவ்வளவு பலன் எதிர்பாராத வேலை செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், நிர்விகாரியாக ஆகி இல்லாத வரையும் அவிநாசி ஞானம் புத்தியில் பதிய முடியாது. பவித்திரமாக இருக்கும் பொழுதுதான் புத்தியின் பூட்டு திறக்கிறது. தூய்மையற்றவர்களாக ஆகும்பொழுது எல்லாமே புத்தியிலிருந்து வெளியேறிவிடும்.
ஆகவே எல்லாரும் பகவானை நினைவு செய்கிறார்கள். எல்லா பக்தர்களும் எனக்கு பிரியமானவர்களே என்று தந்தை கூறுகின்றார். எனில் நான் தான் அவர்கள் அனைவருக்கும் கதி சத்கதி வழங்க வேண்டியுள்ளது. பகவான் வந்து பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறார். ஆகவே தந்தை கூறுகின்றார், குழந்தைகள் மீது தாய்மார்களுக்கு மிகுந்த மோகம் ஏற்பட்டு விடுகிறது. இவை அனைத்திலிருந்து புத்தியை நீக்குவதில் மிகவுமே உழைப்பு பிடிக்கிறது. ஒரு சிலரோ இன்னுமே அதிகமான மோகத்தில் வந்து விடுகிறார்கள். நிறைய பேர் மோகத்தில் தொங்குகிறார்கள். நீங்கள் ஒரு தந்தையிடம் மோகம் வையுங்கள், அப்பொழுதுதான் தாரணையாகும் என்று பாபா கூறுகிறார். ஒரு சிலரால் ஞானம் எடுக்க முடியவில்லை என்றால் ஓடி போய் விடுகிறார்கள். பிறகு அவப்பெயர் ஏற்பட்டு விடுகிறது. அதாவது தந்தையிடம் இருந்து எவ்வளவு சுலபமாக கிடைக்கிறது, ஆனால் ஒரு சிலர் சொல்வது மட்டும் செய்வதில்லை. அப்பொழுது யாருக்குமே அம்பு போல பதிவதில்லை. சொல்வதால் மற்றவருக்கு நன்மை கூட ஏற்பட்டு விடலாம், ஆனால் சுயம் செய்யவில்லை என்றால் விழுந்து விடுவார்கள். இப்படி கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். பாபா குழந்தைகளுக்கு முழுமையான ஆஸ்தியை உயில் எழுதி ஒப்படைத்து விடுகிறார். இப்பொழுது நீங்கள் தகுதி உடையவர்களாக ஆகி சொர்க்கத்திற்கு அதிபதியாகுங்கள். வரதானம் தந்தை கூறுகின்றார், பாப்தாதாவின் துணை மூலமாக மாயையை தூரத்தில் இருந்தே மூச்சையடைய செய்துவிடும். மாயையை வென்று உலகத்தை வென்றவர் மாயாஜித் ஜெகத்ஜித் ஆவீர்களாக. ஸ்லோகன், உங்களது உயர்ந்த விருத்தி உள்ளுணர்வு மூலமாக பிரவிருத்தி இல்லறத்தின் நிலைமைகளை மாற்றிவிடுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் சிவனுக்கு முன்னாடி நந்தி வாகனம் காட்டுகிறார்கள். நந்தியின் மேல் சவாரி வருவதாக காட்டுகிறார்கள். அதற்கு விளக்க உரை தந்தை கூறுகிறார், இப்பொழுது நீங்கள் என்னுடைய வழிப்படி நடக்கிறீர்கள் அல்லவா, வழியை காட்டுவதற்காக அவசியம் நான் வர வேண்டி உள்ளது. இல்லை என்றால் எப்படி நான் உங்களுக்கு சத்கதிக்கான வழியை கூற முடியும்? நான் இந்த முதல் நம்பர் பக்தர் பிரம்ம பாபா, அந்த உடலில் வருகிறேன். ஆனால் துவாபர யுகத்தில் அவர்கள் நந்தி வாகனத்தை காட்டிவிட்டார்கள். சிவன் கோவிலின் முன்னால் நந்தி வாகனம் வைக்கிறார்கள். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், பரம்பிதா பரமாத்மா எருதுவின் உடலிலோ வரமாட்டார் அல்லவா? ராஜயோகத்தை எருதுவின் மூலமாக எப்படி கற்பிப்பார்? ஞானக்கடல் எருமை மாட்டிற்குள் இறங்குவாரா என்ன? இப்பொழுது நீங்கள் ஞானவான் ஆகியிருக்கிறீர்கள். ஆகவே நன்கு சிந்தித்து பாருங்கள். மனிதர்களுக்கு கற்பிக்க ஒரு பழம்பெரும் பக்தனான பிரம்ம பாபா மனித உடலில் பிரவேசமாகி அவருடைய வாய் மூலமாக நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ஸ்ரீமத் எல்லாம் கூறி நமக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குகின்றார். ஆகவே பிரம்மா உடையை பிரவேசம் ஆவதை பிரம்ம ஆணாக இருப்பதால் நந்தி வாகனத்தை காட்டிவிட்டனர். காளை மாட்டில் உண்மையாக காளை மாட்டு வாகனத்தில் எல்லாம் வந்து அவர் கூற மாட்டார். ஓம் சாந்தி.